மறைந்த இளையராஜாவுடைய மகளான பவதாரணியின் ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இளையராஜாவின் மகளான பவதாரணி கடுமையான புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார் அவரது இறுதி சடங்கு தேனியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு சென்னையில் பிரபலங்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உடலானது இரவோடு இரவாக ஆம்புலன்ஸில் தேனிக்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு இளையராஜாவின் பண்ணைபுரத்தில் வைத்து பவதாரணியின் இறுதி சடங்குகள் நடைபெற்று அவரது உடலானது நல்லடக்கமும் செய்யப்பட்டது தாய் மற்றும் பாட்டியின் அருகே பவதாரணியின் உடலும் நல்லடக்கமும் செய்யப்பட்டது இறுதி சடங்கில் இளையராஜாவின் குடும்பத்தினர் கடைசியாக தங்கள் வீட்டு இசை தேவதைக்கு அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடி இறுதி சடங்கு செய்த காட்சிகள் வெளியாகி ரசிகரின் மனங்களை கனகச் செய்தது இசை குடும்பத்தின் இளவரசிக்கு இதைவிட எப்படி ஒரு பிரியாவிடை கொடுக்க முடியும் என ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தி வந்தனர் இந்நிலையில் தான் பவதானியின் இறப்புக்கு பிறகு அவர் கட்டிய தாலியை என்ன செய்ய போய்டார்கள் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கு பவதாரணி இறக்கும்போது சுமங்கலியாகவே இறந்தாங்க பொதுவாகவே ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க போட்டிருந்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு தான் வந்து அவங்கள புதைப்பாங்க அதுவே வந்து பெண்களாக இருந்தாங்கன்னா அதுவும் குறிப்பாக அவங்க வந்து சுமங்கலியாக இருந்தாங்கன்னா அவங்கள புதைக்கும் போது தாலியோட தான் வந்து புதைப்பாங்க பவத தங்கத்தில் வந்து தாலி கட்டியிருந்ததால் அவங்களை வந்து அடக்கம் செய்யும்போது அந்த தாலியை ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் கயிறை கட்டி தான் வந்து அவங்களை வந்து நல்லடக்கம் செஞ்சாங்க பவதானியை வந்து நல்லடக்கம் செய்யும் போது அவன் அணிந்த தானியை கலட்டினாங்கல்ல அதை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா பவதானியுடைய ஃபோட்டோவை மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஃப்ரேமாக மாற்ற போகிறாங்களாம் அந்த ஒரு ஃபோட்டோவில் தான் பவாதானியை அணிந்திருந்த தாலியை வந்து அப்படியே பதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு பண்ணக்கூடிய சில சம்பிரதாயங்கள் பதினாறாம் நாள் காரியம் அந்த நாட்களில் தான் அந்த ஃபோட்டோடைய ஃப்ரேமை வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பவதானி கொடுத்த ஒரு டாக்ஸ் தான் வந்து தற்போது சமூக ஊடங்களில் வைரலாக பேசப்பட்டு வருது அதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலோ வயிறு வழி வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ அந்த ப்ராப்ளம் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாதாரண ஒரு வழி மாத்திரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி நம்ம அதை சரி பண்ணக்கூடாது என்ன ஏதுன்னு உடனடியாக வந்து டாக்டர் போய் வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும் ரொம்ப கவனக்குறைவாக இருந்தோம்னா பவதானி பணி நிலைமை வந்து நமக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து தற்போது சமூக ஊடகங்களில் பலரும் வந்து பேசிக்கிட்டு வராங்க